Hi! ஹாய்ல மக்களே நீங்க வந்திருக்கிறது ஜில் ஜோன் இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஈவில் ப்ரோக்கன் மாஸ்க்ல எபிக் எஸ்கேப் தான் பண்ண போறோம் எபிக் எஸ்கேப்னா ஒண்ணும் கிடையாது இந்த பலூன்ல வந்து எல்லா பசங்களையும் காப்பாத்திட்டு போவோம் பாத்தீங்களா அந்த எஸ்கேப் தான் பண்ண போறோம் நான் இவ்வளவு பெரிய ஹியூமனிட்டி காட்டுறோம் வந்தா அது என்னால தப்பிச்சு போக முடிஞ்சும் நான் மட்டும் தப்பிச்சு போகாம உள்ள இருக்கிற மற்ற பசங்களை காப்பாத்தணும்னு நினைப்பேன் ஓகே இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேமா ரிலீஸ் ஆயிடுச்சு அதாவது இப்போ வந்து இது நம்ம பிளே ஸ்டேஷன்ல எக்ஸ்பாக்ஸ்ல பிசில இதுல எதில வேணா விளையாடிக்கலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவோம்னா வளவள இதே மாதிரி பேசிட்டு இருக்காம டக்குனு இன்ட்ரோ டப்புன்னு இந்த கேம் முடிச்சுட்டு போயிடுவோம் வாங்க போலாம் ஓகே இந்த கேமை விளையாடி ரொம்ப நாள் ஆகுது நம்ம எடுத்து வெப்பனால் இருக்குமான ஒரேட்டி செக் பண்ணிக்கலாம் இந்த பெட்டுக்கில் தானே எப்பவுமே இருக்கும் செக் பண்ணி பார்ப்போம் என்ன தான் இருக்குன்னு இதுக்குள்ளே வந்து கேட் போஷன் இருக்கான் இது வந்து வேகமாக போகிறதுக்கு இது என்னது எக்ஸ்ப்ளோசிவ் டால் இதை வச்சு அவளை போட்டு தள்ளுவோம் ஓகே ஐ டீன் சம்திங் டு ஆக்டிவேட் த எக்ஸ்ப்ளோஷனா அதெல்லாம் தேவையில்ல இங்கே இரு ஐயோ இந்த சவுண்ட் அவன் கேட்டா போல இங்க இங்க வந்துருவாளே டக்குன்னு பங்கர்ல ஓடிடுறா 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 ஐயோ பங்கரை க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன் ஏன்டா அப்படி பண்றான்னு தெரியலையே பங்கரை க்ளோஸ் ஆகுது க்ளோஸ் ஆகுது க்ளோஸ் ஆகடா ஐயோ யூ கான் க்ளோஸ் த பங்கர் வித் மேட்லி நியர் பையா ஐயோ அவ பக்கம் வந்துட்டாளாங்க ஆள விடுங்கடா சாமி வரலன்னு தான் நினைக்கிறேன் இதுக்கடா எவ்வளோ பில்டப்பு சி ஏங்க நான் சும்மா அவளை பார்த்து பயப்படுற மாதிரி நடிச்சுங்க நீங்க ஒன்னும் நான் அவளை பார்த்து பயப்படுறதுலாம் நடிக்காதீங்க அவள் கிடக்குறா சுந்தரி அவள் மட்டும் என் கண்ணு முடிவு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் செவ்விலே விடுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல நான் எதுக்கு இப்போ பயப்படணும் நான் எல்லாம் பயப்படலைங்க சும்மாங்க நான் வந்து ப்ரோ பிள்ளையிருங்க ஓகே இப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல வந்து இந்த மாஸ்க் எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் மாஸ்க் ரெடி அதை எடுத்து மூஞ்சு மாட்டிக்க வேண்டியதுதான்னு பார்த்தா அதை எடுக்க முடியலைங்க எடுக்க முடியல எங்க இப்பதான் ஒரு ஞாபகம் வந்துச்சு அதாவது அந்த ஓலி கிரையிலிருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வச்சாதான் அந்த மாஸ்கை எடுக்க முடியுமா ம் சரி சரி அதை எடுக்கணும்னா நம்ம இன்னொரு விஷயத்த பண்ண மறந்துட்டோம் பங்கர் டோர் இருக்குல்ல அதை வந்து க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டு போவோம் அப்புறம் நம்ம உள்ளே போகும்போது அவள் பின்னாடியே வந்துட்டு தம்பி என்னப்பா அந்த பக்கம் எங்கப்பா வந்த அப்படி சரி கழுத்த டபக்குன்னு திருப்பி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே போட்டுன்னு சாக வேண்டியது தான் அதுக்காக தான் உஷார அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து மெமரிஸ்னு ஒரு டோர் இருக்குல்லையே அதுக்குள்ளே வந்திருக்கோம் இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த கிரையில் எடுத்துகிட்டு வரணுமா அதான் நான் எப்பவும் சொல்கிறேங்க நான் பயப்படலை நான் வந்து சத்தமாக பேசுனா அவன் பயந்துருவானேன்னு சொல்லிட்டு தான் இப்போ டப்பு நான் அமைதானே நீங்கள் வேணும் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்ன எதுவும் நினச்சிக்காதீங்க உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளே இந்த கேம்லாம் அசல்ட்டாக முடிச்சுட்டு போவேன் இப்போ இதுக்கு பக்கம் எங்கே ஏறதுன்னுதான் தெரில அது மட்டும் தேடி இருக்கேன் வழி கிடைச்சா அப்படியே போயிட வேண்டியதுதான் சிட் பெ இது நான் நிஜமாக எதிர்பார்க்கல நான் மேலே எந்திரிச்சும் அந்த நாய் வந்து என் மூஞ்சி முன்னே நிற்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சிலந்திக்கு போகிறந்தோம் நாலு கல்லையே போயிட்டு நான் கடைசி விற்கேன் ஏன்டா எந்திரிச்சு நீ நடந்தேடா தலையே எங்கே கழட்டி வர வச்சுட்டு வந்திருக்கான் இத்தனைக்கும் இந்த கேண்டலவே அப்படியே பாலம் பண்ணு போகணும்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் போகிறதோட எத்தனை நாட்டு இந்த மாதிரி பயமுறுத்துவானுங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எதுக்கும் கொஞ்சம் நம்ம உஷாராகவே போவோம் தண்ணிக்குள்ளெல்லாம் போக வைக்கிறானுங்களே தண்ணிக்குள்ளே நம்பி இறங்கலாமா இறங்குவோம் ஓகே அந்த பக்கம் ஏதோ டோர் பெருசாக தெரியுது என்ன டோர் இது என்னடா வந்த வழி திருப்பி வந்துட்டேன் நான் பார்ட்டிஸ் திஸ் பிகேவியர் ஆ நான் இங்கே வந்து கொஞ்சம் இருங்க இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல அங்கேருந்து மாஸ்க்கு காணும் இங்கேருந்து ஃபோட்டோலாம் எதுவுமே காணும் ஓகே மக்களே இது ஜஸ்ட் அண்ட் ஹில் யாரும் வந்து பயப்படாதீங்க நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்கடா பங்கர் டோரு ஓ ஓகே ஓகே ஓப்பன் ஆகிடுச்சி

என் பேரு வில்லியம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க தான் வந்து எனக்கு டீச்சரா இருந்தீங்க நீங்க ரொம்ப கேரிங்காகவும் கைண்டாகவும் இருக்கிற பர்சன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்கூல்ல வந்து ரொம்ப நாளாக ஒழிஞ்சிட்டு இருக்கேன் இந்த ஸ்கூல்ல வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடாத கூடாத விஷயம் கேட்க விஷயத்தெல்லாம் நான் வந்து பார்த்து கேட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் இனத்தை பார்த்தா இனத்தை கேட்டான் எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் கொடூரமான விஷயம் போட்டிருக்காங்க நீங்க உடனே யாரும் டபுள் மீனிங் எல்லாம் நினைக்க வேணாம் நான் சொல்லிடுறேன் நான் உங்களை வந்து நேரில் பார்க்கணும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் ஸ்கூலை விட்டு வெளியே போற இடத்துல ஒரு டோர் இருக்கான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லாமே அமைதியாக இருக்கும்போது வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இவன் எழுதி இருக்கிறத அந்த மாதிரி எழுதியிருக்கானா இல்லை எனக்கு தான் அதெல்லாம் தப்பாக புரியுதானே தெரியல சரி ரைட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் ஏன் பிளாக் போர்டில் எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து பயமுறுத்தாமல் இருக்கணும் அதே டைம் உங்களுக்கு தெரிய வரணும் அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன் உங்களை கூடி சீக்கிரம் சந்திப்பேன் நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிருக்கான் என்னடி பண்ணியிருக்கீங்க திருட்டு நண்ணுங்களான்னு கத்திக்கிட்டு இருக்கா கீழே எதுக்கு கத்திட்டு இருக்கான்னு தெரியலையே என்னடாது சிஸ்டர் மேலேயும் எங்க நான் கொள்ளலைங்க இதெல்லாம் நான் கொள்ளலைங்க சும்மா நாமரத கையில் எடுத்தேன் எங்கேருந்து ரத்தம் வருதுன்னு தெரியல ஏய் ஏங்க இவ அடிச்சு இங்க பாருங்க ஏங்க ஏங்க இவ வந்து சிஸ்டர் பையன் தான் கொன்னு இருக்காங்க இந்த ஆமரை வச்சு கொண்டு இருக்கா பிளாக் போர்ட்ல படிச்சுட்டு இருக்கும்போது அடிச்சு கொண்டுட்டா போல யாரா வில்லியம் வில்லியம் கத்திக்கிட்டு இருக்குது இந்த ரூம்ல தான் இதை கத்திக்கிட்டு இருக்கு மேலே தலை இல்லாம நிறைய குழந்தைங்க இருக்குதுங்க ஓகே இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இலு ஸ்டேஷன் தான் ஓகே ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நமக்கு வந்து ஒரு இது மாதிரி தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா எப்படி எப்படி சொல்கிறது சிஸ்டர் பை எப்படி சத்தாங்கன்றது வந்து நமக்கு அப்படியே காமிச்சிருக்காங்க ம் அதுக்கு தான் அந்த இடத்துக்கெல்லாம் போக வச்சுருப்பாங்க போல நம்ம என்ன நடக்குதுங்க எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் தைரியத்தோட நம்ம போவோம் ஓகே இந்த எதுவும் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் உசாராக திறந்துட்டு போவோம் டோர் பிளீஸ் அதாவது உள்ள யாராவது இருக்கீங்களா தயவு செஞ்சு உள்ள யாராவது இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண வரல எனக்கு கோழி கிரைல்னு ஒரு விஷயம் இருக்கு அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிடறேன் அந்த புனித தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன் அடிக்கிறாங்க கொண்டு என்ன ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் ஐயோ ஓடுங்கடா நான் இது ஒன்னும் இவ்வளோ நாளாக வந்து அவன் சும்மா வந்து ஜம்ஸ்கேர் மட்டும் கொடுத்துட்டு இருந்தான் இன்றைக்கி என்னடா வந்து அடித்து நம்ம எழுத்தை குறைக்கிறாங்க அவன் ஓகே டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ இந்த வழியாக போயிட்டு கேண்டலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் நமக்கு வந்து இந்த கிரெயில் கிடச்சது போச்சு ஓகே சூப்பர் இப்போ வழக்கம் போல் இது கீழே போட்டால் தான் நமக்கு வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போனாட்டு இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு நம்ம கீழே போட்டதுக்கப்புறம் தான் வழியே கிடைச்சிது அதை தான் இப்போ பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போமா ஓகே எல்லோருக்கும் என்ன முடிக்கங்க ஏன்னால் நடக்கலாம் ரெடி வான் கீழே போட்டதுக்கப்புறம் இருட்டாயிருச்சு இருட்டானதுக்கு அப்புறம் எனக்கு தெரியல ரொம்ப நேரம் இருட்டாவே இருக்கு ஒருவேளை செத்துருவோமோட தண்ணில மிதந்து நண்பர்களே ஓகே எல்லாரும் உயிரோடதான் இருக்கும் போல சரி ஓகே இப்போ நம்ம இந்த ஓலி ஓலிகரையில் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அந்த பக்கம் ஓகே ஓகே எங்கடா தூக்கு வேசா ஓகே இது மறுபடியும் திறக்க முடியாதா ஏ அமுக்கு ராணி ஓகே இப்போ நாம் வந்து இந்த ஓலி கிரையில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த போடியமில் வச்சுருவோம் இதை வச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த மாஸ்க்குக்கான பவர் வந்துரும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஓலி தண்ணியெல்லாம் அங்கே போயிட்டுருக்கு அதாவது புனித தண்ணியெல்லாம் அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு இப்போ போய் அதுக்குள்ளே பவர் ஏற போகுதுன்னு நினைக்கிறேன் பவர் என்ன பவர் வரப்போகுதுன்னு தெரியல ஏதாவது பவர் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா இதுக்குள்ளே வந்து அவ்வளோ ஓலி வாட்டர் போய் சேர்ந்துருக்கு ஓகே எப்படியோ இதை நம்ம ஒன்றை சேர்த்தியாச்சு இதுக்குள்ளே பவர் இருக்கோ இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம இப்போ மாஸ்க்கை ரெடி பண்ணிட்டோம் இப்போ நேராக நம்ம கீழே போய்ட்டு கீழே இருக்கிற அந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டியது தான் அந்த வழி பற்றி இப்போ நேராக அந்த பக்கம் வந்துருச்சா அவ்வளோதான் இதுக்குள்ளே நம்ம போக வேண்டியது தான் நான் என்ன கேட்குறேன்னா ஒரே ஒரு கேள்வி தான் நீ ஃபஸ்ட்டே இந்த மாஸ்க்கை என் கையில் உடைக்காமல் என் கையில் கொடுத்து இந்த வழியை நீ போய் உள்ளே இருக்கிற பசங்களெல்லாம் வான்னு சொல்லியிருந்தா நான் போய் காப்பாற்றிட்டு வந்திருக்க மாட்டேன்னா ஏன் மாஸ்க்கை வந்து அத்தனை துண்டாக உடைச்சி அங்கங்கே அதை ஒழிச்சு வச்சு அதுக்கு தனித்தனியாக ஒரு டாஸ்க் வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என் உயிரெல்லாம் கொடுத்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேய்கிட்டெல்லாம் அடி வாங்கி கண்ட நாய்கிட்ட அடி வாங்கியெல்லாம் நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வரேன்னு சொல்லு நீ வந்த முதலாளே என்கிட்ட இந்த மாஸ்க்கு கொடுத்துட்டு இந்தாப்பா அந்த மாஸ்க்கு நீ வச்சுக்கோ இதை போட்டுட்டு உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற காப்பாற்றிட்டு வான்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் 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 காப்பாற்றிருக்க வில்லியம் ப்ளூ அண்ட் பாய் ஏன்டா அப்படி இப்படி பண்ணுறேன் ஓகே கீழே பாருங்க நிறைய குழந்தைங்கள்லாம் கீழே இருக்காங்க கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி அதாவது இந்த துணி துவைக்கிற இடம் துணி துவச்சி காய போட்டு அதை அயன் பண்ணி அந்த பசங்க வந்து மடித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பசங்க இந்த இடத்துக்கு வந்த நோக்கமே வேறு சம்மர் கேம்ப்பு அதாவது ஜாலியாக இருக்கலாம் இங்கே வந்தால் நிறைய கேம்ஸ் இருக்கும் நிறைய ஃபன் இருக்கும் செம்மர் ஜோலி ஐ ஜாலி ஜோலி ஜாலி அப்படி வந்திருப்பாங்க இப்போ பாருங்கள் வெண்டு நிம்முற அளவுக்கு வேலை செய்கிறாங்க எல்லாரும் ஒருத்தம் மூஞ்சி இன்னும் கூட பார்த்துருக்க மாட்டான் போல அந்த அளவுக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு எல்லோரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது உங்களுக்கு ஒரு இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா இது வந்து உண்மையாகவே நடந்துருக்கு சம்வேர் ஜெர்மனி எங்கேன்னு தெரியல ஆனால் இது வந்து உண்மையாக நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கன்னு சரியாக தெரியல ஜெர்மனியாக சுவிட்சர்லேண்டா சரியாக தெரியல ஏதோ ஒரு கண்ட்ரி தான் யூரோப்பியன் கண்ட்ரி தான் சரியா ஞாபகம் இல்லை ஓகே இந்த இடத்துல பாருங்களேன் எத்தனை பசங்கள் இருக்கானுங்கன்ட்டு எலி வேறு திருட்டு திருட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு இங்கே இத்தனை எலி இருக்குல்ல ஒரு பூனை வளர்த்துருந்தா அதுக்கு பயங்கரமான சாப்பாடு கிடச்சிருக்குங்க சே ஒரே ஒரு பூனை கூட இல்லை இந்த இடத்துல ம் சரி ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது இந்த இடத்துல ஒரு அது ஒன்லி த கிராஃப்டர் பாய்க்கு என ஓ பண்ணிட்டா கிராஃப்டர் பாயை நான் எங்கடா போய் கண்டுபிடிப்பேன் அவன் எங்கே ஒழிஞ்சிருக்கான்னு வேறு தெரியலையே இங்கே வேறு ரெண்டு மூணு பசங்க தூங்கிட்டு இருக்காங்க ஓகே நல்லது இதாவது தூங்குறதுக்காக இடம் இருக்கே இந்த இடத்துல சாப்பாடு தான் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க போல் ஏன்னா எல்லாருமே அந்த டயர்டாக இருக்காங்க ஆனால் டைம் துவங்குகிறேன் யார்ராது தவிட்டு தம்பி என்னடா ஆச்சு உனக்கு இது பையனாக பொண்ணுன்னே தெரியலையே ஓகே பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு இருக்கு எங்கள் பாவங்க இந்த பொண்ணு வேலை சரியாக நடக்கக்கூட முடியலைங்க ஸ்பெஷல் சைல்டு போல் இந்த மாதிரி நார்மலாக இல்லாதவங்கள கூட கூப்பிட்டு வச்சு இந்த இடத்துல உடம்பு பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு தான் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க போல் ஓகே இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கு இந்த செவத்தில் பாருங்களேன் சிஸ்டர் மேட்லினோட அந்த ஆமர் இருக்கணும் அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பசங்க வரைஞ்சிருக்காங்க மேபி என்ன காரணமாக இருக்கும்னா இந்த குழந்தைங்களாவும் அவள் வந்து அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் அதுக்கு பயந்துக்கிட்டு அதை வந்து பிடிக்காமல் அதை வந்து எப்படியோ உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்காங்க சம்டே யூ வில் பே ஃபார் யுவர் ஆக்ஷன்ஸ் காட் வில் நாட் பி மெர்சிஃபுல் ஆமாவா ஓகே இந்த இடத்துல வந்து மாமான்னு சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறது மாமாய் நீங்கள் எங்கே இருக்கீங்க அந்த மாமா கிடையாது இங்கே வந்து மாமான்னா அம்மான்னு அர்த்தம் ஓகே இந்த இடத்துல வந்து சாப்பாடெல்லாம் இங்கே இருக்குது போல இந்த பசங்களையும் எடுத்து சாப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சமைச்சு கூட கொடுக்க மாட்டீங்களாடா ஓகே இந்த இடத்துல வந்து இது கோடு இருக்குது ஜீரோ செவன் ஃபோர் ஒன் ஓகே இந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம அங்கே மேலே போகிறதுக்கான டோரில் போடணும்னு நினைக்கிறேன் ஓகே மேலே போகிற வழி இங்கே தான் இருந்துச்சு ஓகே கரெக்டாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆப்போசிட்டில் அந்த சொப்பன சுந்தரி மட்டும் வராமல் இருந்தால் நமக்கு சந்தோஷம் எங்கடா வழியாக்கணும் ஓ இந்த பக்கம் பண்ணணுமா ஓகே அப்படியே மேலே வந்தாச்சு இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே கோடு போடணுமா ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அப்படியே தான் வந்துச்சு அதனால் ஈஸியாக நம்ம மனப்போட பண்ணி போட்டுக்கிட்டேன் ஓகே இப்போ நம்ம நேராக உள்ளே போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு மூதேவி இருக்குமே சிஸ்டர் அவள் பேர் என்ன சிஸ்டர் பிலிப்பா சம்திங் அவள் வருவா அவள் வந்து எப்போவுமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவா அந்த நாயும் ஒரு முக்கியமான காரணம் இங்கே நடக்கிற தப்புக்கெல்லாம் ஓகே இவன் இந்த இடத்துல வர சொல்லியிருந்தான் அதனால் என்னோட கைரக்கையில் அங்கே காட்டியிருக்காங்க ஓகே நம்ம இடத்துல போய் உங்ககிட்ட பேசினா மட்டும் போதும்னு நினைக்கிறேன் ஐயா நான் வந்துட்டேன் ஓகே நீ எல்லா பீஸையும் சூப்பர் நான் கரெக்டான குழந்தைய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம மறுபடியும் பேசணுமா இந்த பின்னாடி வழிய உள்ள வந்துரு நம்ம இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் இந்த நாசமா போன சொப்பன சுத்திரி உள்ள வந்துகிட்டு இருக்கா பார்த்துட்டா என்னை பார்க்க மாட்டான் தான் நான் நினச்சேன் ஆனால் பார்த்துட்டா இப்போ நைஸாக அப்படியே அவள் அந்த பக்கம் இருக்கு இந்த டோருக்குள்ளே போக முடியுதுன்னு பார்த்துடலாம் ஓகே டோருக்குள்ளே போக முடியுது ஐயோ டக்குன்னு உள்ளே போடா ஐயோ வந்துட்டா 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 டே இவ்வளோ ஸ்லோவாக உள்ளே போக கூடாதுரா இங்கே கொஞ்சம் விட்டு தான் அவன் பிடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக உள்ளே போகிறான் பார்த்தீங்களா அவன் ஆல்ரெடி விரட்டிக்கிட்டு இருக்கா ஓகே இவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் நம்ம என்னோட மிஷின்ஸ் எல்லாம் முடிச்சதுனால ஓகே கடைசியாக வந்து ஒரே ஒரு மெசேஜ் உனக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் அந்த மெசேஜில் ஒன்றும் இருக்குது அது டாஸ்க் மட்டும் தான் இருக்குன்னு நல்லாவே தெரியும் எத்தனை டாஸ்க் கொடுக்க போகிறோம் தெரியல சரி கொடுங்கண்ணா பார்ப்போம் என்ன டாஸ்க் கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் பார்ப்போம் எத்தனை டாஸ்க்குன்னு தெரியல ஒரே ஒரு சிம்பிள் டாஸ்க்காக இருந்தால் சூப்பராக இருக்கும் ஆனால் இது வந்து எப்பி ஆச்சே கடைசி மிஷின் அதனால நிறையா தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் சரி கில் பிலிப்பா பிலிப்பாவை போட்டு அப்புறம் லெட்ஸ் ஃப்ளை த்ரூ தான் ஏர் ஓகே பலூனை வச்சு பறக்கிறது எல்லாத்தையும் தான் போட்டிருக்காங்க சிம்பிள் தான் போல இதை படிக்கும் போது சிம்பிளா தாங்க தெரியும் ஆனா அதை பண்ணும் போது தானே தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்குனே சரி பண்ணுவோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன் ஆனா நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ போட்டிருக்க மாஸ்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு வகையில் யூஸ் பண்ணால் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் நான் வேணா உன்ன சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்போ நம்ம மறுபடியும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணதுனால ஒன்றும் இல்லை கான்சன்ட்ரேட் பண்ணு உன்னோடய கான்சன்ட்ரேஷனை உன் மண்டிக்குள்ளே கொண்டு வா எல்லா கான்சென்ட்ரேஷனும் உன் தலைக்குள்ளே கொண்டு வா மூளைக்குள்ளே கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்டை எடுத்துட்டோம் இப்போ இங்கிருந்து கிளம்பராங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்ப போகிறோம் ஓகே ஸ்பேஸ் பார் அழுத்தி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே பர்ரா இந்த மாதிரி எங்கேருந்து எங்கே வேணும் டெலிபோர்ட் ஆக முடியும் போல ஓகே சூப்பராக தான் ஓகே சிஸ்டர் பிலிப்பா வந்துட்டா ஏய் இந்தாமா எங்கே பாரு கேளுங்கடா இங்கே பாரு பாத்தியா எப்படி வந்தோம் பாத்தியா திஸ் இஸ் பவர் 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 பார்த்தல நாங்களாம் அசால்ட்டாக இங்கேருந்து அங்கே போவோம் எங்கே வா ஓகே இப்போ நம்ம கீழே போயிட்டு இது இவன் இந்த இடத்துக்கு வரமாட்டான்ல நான் நினச்சேன் ஏண்டி இங்கே வந்த ஐயோ அந்த இடத்துக்கு அவள் வரமாட்டான்னு இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேங்க சரி இந்த இடத்துல வந்து எங்கேயாவது ஒளிஞ்சுக்க வேண்டியதான் இடமே இல்லை பின்னாடி தட்டிக்கிட்டே வரால டோர் வேற ஒழுங்காக திறக்க மாட்டாது வரலாவே ஐயோ சுந்தரி விரட்டாம போன ஓகே அப்படி நம்ம இந்த ஆ நினைச்சேன் அந்த டோர் வந்து லாக்கில் இருக்குங்க அந்த டோர் லாக்ல இருக்கும்போது எப்படிங்க பண்ண முடியும் இவன் இங்க வந்து நிக்கிறான் நம்ம எங்க போனது பின்னாடியா வரா தனி முடிச்சவளே அப்படிக்கா போயா ஏன் இங்கேயே வந்து சாப்பிட என் கால்கிட்டயே வரணுமா நீ ஆசமா போனவளே வெறுப்பு என்ன என்னைக்கு எங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இந்த இடத்துல எத்தனை வாடி சுற்றி சுற்றி பாக்குறானு உனக்கு என்ன தெரியும் நான் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கேன்னு வேற இடத்துல போய் தேட வேண்டியதுதானே கரம்பு முடிச்சது உசுர் எடுக்கிறதுக்குன்னே வருதுங்க ஓகே இப்போதைக்கு அவ போயிட்டா அவள் எந்த வழியாக போனான்னு தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு நேராக தான் போனான்னு நினைக்கிறேன் மற்ற வழியெல்லாம் க்ளோஸ் இருக்குங்க நம்மளும் அந்த வழி தான் ஆகணும் இப்போதைக்கு வேறு வழி இல்லை கொஞ்சம் நம்ம பொறுமையாக போவோம் அவள் முன்னாடி இருந்தால் கூட நம்ம அப்படியே டப்புனு நீங்கள் போயிடலாம் எங்கே இருக்காவ யார் எதுவும் அல்ற குரலை கேட்குது யார் சாமி அழுறது ஆய் அழாதீங்கடா அண்ணன் காப்பாற்றிட்டு கூப்பிட்டு போகிறேன்டா பயப்படாதீங்கடா இருங்கடா ஓகே இப்போ வந்து எங்கள் சொப்பன சொந்த இருக்காளான்னு மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் ஓகேங்க ஓகேங்க சூப்பருங்க சூப்பருங்க அவன் இந்த இடத்துல இல்லை இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆமாம் இப்போ எங்கே இருக்கேன் கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு என்னடா இது நோட்டா ஆ மை டியர்ஸ் அண்ட் அனதர் ஹஸ் பாஸ்டு அண்ட் ஐ கான் ஸ்டில் ஷேக் த லாங்கிங் ஃபீலிங் ஓ ஓகே இவ இப்போ வந்து அதாவது சிஸ்டர் மேட்லின் வந்து ராடுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கா அவ்வளோதாங்க சிம்பிளுங்க இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் ஓகே இப்போ நான் வந்து அந்த குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இப்போ நம்ம இங்கே போய்ட்டு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை இந்த கிராஃப்டிங் பாய் வந்து எந்த கிட்ட இருக்கான்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு கிட்ட தான் இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த டோர் தான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆ ஓகே ஓகே இந்த டோர் தான் நினைக்கிறேன் இந்த டோருக்கு தான் இதை போய் கொடுக்கணும்னு என்னடா என்னடாது கீழே எதுவும் லைட் எரியுது பட் டிஸ்டீஸ் ஐயோ ஐயோ தெரியாமல் இது அழுத்தி விட்டேங்க ஏதோ பண்ணுறாங்க இங்கேயும் இப்போ டோர் ஓப்பன் ஆகுது ஓகே 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 இந்த இடத்துல வந்து நம்ம பயப்பில்ல தான் இருக்கான் ரைட்டு சூப்பரு நான் எடுத்துகிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்டை இப்போ அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது அவன் மீதி வேலை எல்லாம் பார்த்துப்பா பசங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அந்த பலூன் வந்து ரெடி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் தம்பியை கேட்குதாடா பிளிப்பாக செத்துப்போனால் தான் இந்த ப்ளூ ப்ரிண்ட்டை வந்து நம்மளால் கொடுக்கவே முடியுமா ஓகே ஓகே நம்ம வந்து ஒரு கொலையை பண்ண போகிறோம் இந்த இதில் இத்தனை பசங்களை காப்பாற்றணுன்னா ஒரு கொலை பண்ணுறது தப்பு இல்லை ம் ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒத்தமை கிடையாது ஒரு நல்லவை அதாவது எப்படி சொல்றது ஏன் ஒரு நல்ல கேரக்டர் கிடையாதுங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்களெலாம் கஷ்டப்படுத்துறதுக்கு அவ்வளோ ஒரு தூண்டுதலாக தான் இருக்கா அதனால அவள் சாவரத்தில் தப்பே இல்லை அவள் செத்தான்னா இந்த மாதிரி வந்து எந்த பசங்களும் மாட்டிக்க மாட்டாங்க இதுக்கு மேலே ஏன்னா அவள் தான் வந்து பசங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்து இப்படி மாட்டை வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம் இந்த இடத்துல சிஸ்டர் மேடையில் வெளியே போக முடியாது அது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த ஸ்கூலை விட்டு அவள் வெளியே போகணும்னு நினச்சா அவள் கதை முடிஞ்சிடும் அது நஸ்ரத்தோட சாபம் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்குமே தெரியும் நமக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க ஈவிலன் வந்து ஒரு பெரிய கதை அது வந்து இப்போ நான் சொன்னால் நிறைய டைம் ஆகும் இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வேலையை பார்ப்போம் ஓகே சிஸ்டர் பிலிப்பா இருக்கா அவளை எப்படி கொடுறதுன்னு தெரியலங்க வேறு ஏதோ வழி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டார்ச் வந்து ஏதோ இடத்துல கிடைக்குமோ டார்ச்னால் ஒன்றும் கிடையாது நம்ம ஃப்ளாஷ் லைட் எடுப்பேன் அது இல்லை அதே மாதிரி டார்ச்சுன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா தீப்பா அந்த அதுதான் டார்ச்சு அது இப்போ எங்கே இருந்தால் நான் கொஞ்சம் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே அதை தேடி நான் இருக்கேன் இப்போதைக்கு அப்படியே இந்த வழியிலலாம் பார்த்திங்கன்னா டோர்லாம் லாக்கில் இருக்குது இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருவோம் நான் ஏன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா சொப்பன சொப்பன் நான் விரட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வழியாக போயிட்டு நான் ஐயோ ஐயோ முட்டு மாட்டிக்கிட்டேனே அப்படி அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு டீசெண்ட் இதெல்லாம் திறந்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக நம்ம வந்து ஆ இது திறந்து வச்சோம் இதெல்லாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்துடும் அதுக்காக அதெல்லாம் திறந்து வச்சுட்டு இருக்கேன் ஓகே ரொம்ப நேரமாக சொப்பன சுந்தரி வந்து என் கண்ணில் மாட்டலை அதாவது அவ கண்ணில் நான் மாட்டல எங்கேயாவது ஒழிஞ்சிருக்கலான்னு வேறு தெரியல அவகிட்ட மாட்டாமல் இருக்கிறது நமக்கு நல்லது நார்மல் ஈவியில் இருக்கு அதாவது ஃபோனில் விளையாடுவோம்ல அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குச்சி வந்து அந்த நெருப்பிரி இடத்துல இருக்கும் அங்கேருந்து பற்ற வச்சு நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஆனால் இந்த இடத்துல வந்து அது அப்படி கிடையாது இது வந்து அட்டிக்குள்ள இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்டிக்கு வந்து இது தான் இதுக்குள்ளே ஏறி போயிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம் இங்கே அது இங்கே இங்கேயோ வந்து அது கிடைக்கும்னு நினைக்கிறேங்க அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில எங்கே இருக்குன்னா தெரில சரி ஓகே அதை வந்து அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி எடுப்போம் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து அந்த எண்டுக்கு போனோம் மறந்தே மறந்துவிட்டேன் இந்த இடத்துல வந்து ஒரு மிஷின் வருங்க எளிய வச்சு ஒரு மாஸ்க் பீஸ் எடுக்கிற மாதிரி அதை நான் வீடியோ போட்டேனா இல்லையானு கூட ஞாபகம் இல்லை மேபி போடலன்னு தான் நினைக்கிறேன் அதை ரெக்கார்ட் பட்டும் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் நான் போடலை ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது நான் ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதை போடணுமா அப்படின்னு யோசிச்சிட்டேன் அதனால விட்டுட்டேன் அப்படியே ஓகே இந்த வழியாகவே போவோம் எங்கேயாவது கீ லாஸ்ட்டு டாய்ஸு கீ ஓகே தொலைஞ்சு போன டாய்ஸெல்லாம் வந்து ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க போல் அந்த கீ வந்து இங்கே தான் இருக்குது இது நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஏதாவது கிடைக்கலான்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து உடஞ்சி எல்லாமே கீழே போயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி உடஞ்சி போயிருக்குன்னு பார்த்தீங்களா இங்கேருந்தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகே நான் நினச்ச மாதிரி தீப்பந்தம் அந்த தான் இருக்குது ஓகே அதை எடுத்துப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சாவியை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் ஏன்னா இதை வந்து கீழே போட்டு தான் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பேசாமல் நம்ம என்ன பண்ணுவோம் இது எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற இந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கலாம் இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டோர் இருக்கும் நான் வரும்போது தான் பார்த்தேன் ஒரு டோர் வந்து ஓப்பனே ஆகலை எங்கே இருக்குது அந்த டோர் இந்த டோர் தான் நினைக்கிறேன் ஓகே ஓப்பன் பண்ணுங்கள் ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் இருக்குது அது போய் நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் எதுவும் நமக்கு மெயின் கோல்லே வந்து அந்த டார்ச் எடுத்துகிட்டு போகிறது தான் டார்ச்சே ஒன்று தேடி நான் வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் நம்ம டீசெண்டாகவே போவோம் பைத்திக்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தால் அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் செருப்பாளிடுப்பாங்க ம் எங்கள் இந்த ரூமில் தான் அது இருந்துச்சு எங்கடா அது ஆ ஓகே ஓகே இங்கே தான் இருக்குது இந்த டார்ச் எடுத்துக்கலாம் இது வந்து நான் எதில் கொளுத்துறது இதில் பற்ற வைக்க முடியுமா கேண்டில் பற்ற மாட்டேன் ஏன்னா இதுலேயும் நெருப்பு தானடா எரியுது அப்ப நான் வேறு எதெல்லாம் போய் பற்ற வைக்கணும்னு தெரியலையே ஐயோ இப்போ எங்கே போய் பற்ற வைக்கிறது ஒருவேளை ஈவினில் வந்து நம்ம அந்த இதிலேயே போட்டு வைப்போமே அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே அது வெளியே இறங்கி போனால் மாட்டிப்போம் கொஞ்சம் பொறுமையாக போவோம் திடீர்னு வந்து கால் தவறி நெருப்பில் விழுந்து ஐயா அம்மா காப்பாத்தி காப்பாற்றிங்க காப்பாற்றுங்க கத்தி கதறி போய் சாவத்துக்கு நம்ம டீசெண்டாக இப்படியே போயிடலாம் நேராக இது வெளியே போவோம் போயிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணுவோம் இதில் அது கீழே டப்புக்குன்னு போட்டு அதை பற்றி எரியும் போது அப்படியே தூக்கிட்டு போவோம் அதை கீழே போட்டேன்ல சொப்பன சுந்தரிக்கு கேட்டுச்சு இப்போ கண்டிப்பாக நம்மளை தேடி வந்துட்டு இருப்பா நம்ம இந்த வெளியே போயிட வேண்டியது தான் இந்த தீப்பந்தை வந்து சீக்கிரமே வளைஞ்சிரும் அதனால நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக இந்த டெலிபோர்ட் பவர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி சர் சருன்னு போயிடுவோம் சீக்கிரம் சீக்கிரம் கமான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சிஸ்டர் பிலிப்பா இருக்கா இல்ல அவன் மேலே வந்து போடணும் அப்படி இல்லாட்டி அவள் போய் டச் பண்ணால் போதும் அவள் பற்றி எரிய ஆரம்பிச்சிருவா என்னடி என்ன கத்துற சாவு சாவு நாயே என்ன என்ன நோக்கி வர சிஸ்டர் மேடலி சிஸ்டர் மெடலின் என் நெருப்பு பற்றிக்கிட்டு போகிறா ஒருத்தி அவள் என்ன பார்த்தீங்களா சிஸ்டர் மேடலின் எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்றீங்களா தண்ணி குடிக்கிறீங்களான்ற மாதிரி கத்திக்கிட்டு போகுது லூசு ஓகே சிஸ்டர் பிலிப்பை வந்து செத்துட்டா ஆனால் தான் ரொம்ப காமெடியாக பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா தீ பிடிச்சிக்கிறீர்கள் இப்படி ஏடா ஓடுவேங்க சிஸ்டர் மெடலின் சிஸ்டர் மெடலின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கா என்னடா மூஞ்சுது இல்லை புரியல என்னடா மூஞ்சிது அந்த மூஞ்சை ஏறதை பார்த்தீங்களா சிரிச்சுக்கிட்டே செத்து போயிருக்காங்க அவன் இவன் மேலே நேரம் கூட முடியலைங்க ஏதோ ட்ரம்மு மேலே ஏற மாதிரி இருக்கீங்க பாருங்க உருண்டு உருண்டு பாய்கிட்டு இருக்கா என்னடா இது எங்கடா அவள் தலையா கடோ இங்கே தலை பூமி கடையில் போய் மாட்டிக்கிச்சுங்க ஓகே ஒரு தொல்லை ஒளிஞ்சிது செத்து போயிட்டாயை செத்ததுனால மற்ற குழந்தைங்களெல்லாம் நம்ம வந்து காப்பாற்றிட்டோம் அதாவது எப்படி காப்பாற்றிருக்கோன்னா இதுக்கப்புறம் வரப்போற குழந்தைங்கள வந்து நம்ம காப்பாத்திருக்கோம் அவ்வளோதான் இன்னும் வந்து இதுக்கு கீழே வந்து நிறைய குழந்தைங்க இருக்காங்க அவங்கள இப்போ வந்து நம்ம கூப்பிட்டு வெளியே போகணும்ல அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஓகே இப்போ இந்த கிட்ட போய் நம்மளுக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து சிஸ்டர் பிலிப்பா வந்து கொண்டுட்டோம் கொண்டுகிட்டு வந்து எங்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல அதை போய் இப்போ நம்ம போய் பார்த்துடுவோம் எதுலேருந்து எடுத்துகிட்டு என்ன ஓகே எதுவும் எடுக்க முடியல எதுக்காக அப்போ கொள்ள சொன்னாங்கன்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஓகே நம்ம சொன்ன மாதிரி தான் அவள் வந்து செத்துட்டாரன்னா அந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி கொண்டு வச்சு ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போவோம் சொப்பனும் செஞ்சு மட்டும் ஆப்போசிட்டில் வராமல் இருக்கணும் அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அவள் வந்தால் மாட்டிப்போம் ம் இதுக்கப்புறம் மாட்ட மாட்டோம் ஏன்னால் மேலே இருக்கிற வரைக்கும் தான் மாஸ்க் போட்டு குழந்தை மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிடிக்க வருவோம் அதே நம்ம கீழே வந்துட்டோம்னா நம்மள வந்து எப்படி திரும்ப நினைப்பா மாஸ்க் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அமைதான் விட்டு போயிடுவா ஓகே இப்போ நம்ம வந்து அந்த கிராஃப்டர் மேன் சி கிராஃப்டர் பாய் இருக்கான் பார்த்தீங்களா அவங்ககிட்ட வந்தாச்சு இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுன்னு தெரியலையே ப்ளூ பிரிண்ட் எடுத்து தான் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தம்பி ப்ளூ பிரிண்ட் இருக்குடா இங்கே பாடுறா நீல கலரில் கையெல்லாம் இருக்குடா அந்த அண்ணன் என்னடா கொடுத்தாரு பர்ராடாய் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தோம் அந்த ப்ளூ கை வச்சிருக்கிற அந்த ப்ளூ அண்ணன் கொடுத்த அந்த ப்ளூ பிரிண்ட்டு தானா இது அப்படின்னு சொல்லி அவனும் சர்ப்ரைஸ் ஆகிட்டு அதை பார்த்துட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கான் எங்கடா கோச்சுக்கிட்டு போகிற ஓகே இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க முடியல அந்த பையன் போனதுக்கப்புறம் தான் இது வந்து எடுக்கவே முடியுமா நான் ஏன் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க தெரியுமா இது எடுத்துகிட்டு போயிட்டு சிஸ்டர் மேடையில் போட்டு தள்ள முடியுதான்னு பார்க்கணும் ஓகே எடுத்துட்டேன் இது எடுத்துட்டு போயிட்டு அவள் கழுத்துலேயே போய் ஒரே சர் கொண்டு வர வேண்டியது தான் ஓகே அவள் வருவாள் அந்த இடத்துல இருந்தாலும் தெரியல ஓகே இந்த பையன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அவன் பாட்டுக்கு இங்கே நடந்து இருக்கான் இல்லை ஜாலியாக பிக்னிக் போகிற மாதிரி இருக்கான் அவன் ஓகே இந்த இடத்துல ஒரு பழக ஸ்க்ரூ போட்டு அடைச்சி வச்சிருந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தேன் எங்கள் பசங்க அழுற மாதிரிலாம் வரஞ்சு வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் ஓகே ரெண்டுத்தையும் பிடிங்கிட்டேன் உள்ளே வந்து கேஸ் சிலிண்டர் இருக்குது கேஸ் சிலிண்டர் எதுக்கு என்னால புரிஞ்சிக்கவே முடியல கேஸ் சிலிண்டர் எதுக்குன்னு ஏதாவது சமைக்கிறதா இருந்தால் கூட ஏ எங்கடா போறீங்க டே ஓகே ஓகே இந்த பையன் தான் வந்து எல்லாரையும் மேலே அனுப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் சில்ட்ரன் ஆஃப் த லாண்ட்ரி மூவிங் டு அவுட்டர் பார்க்கிங் லாட் ஓகே இருக்க அந்த பார்க்கிங் லாட்டுக்கு வந்து எல்லா பசங்களும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஓகே இப்போ எல்லா பசங்களும் உள்ள போறாங்கன்னு தான் நினைக்கிறேன் எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போறாங்கன்னு தெரியலே ட்ரெஸ் எல்லாம் இங்கே போட்டு போவேண்டி தானே ஏன்டா இப்படி பண்றீங்க வேலை செய்கிற நினைப்புலேயே வந்து ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க யாராவது ஓகே அந்த ஸ்பெஷல் சைல்டு வந்து மறுபடியும் அந்த இடத்துல நின்றுருக்கு ஓகே வேறு வேறு எதுவும் இல்லை ஓகே எல்லோரும் ஒரு ஒருத்தர் இப்போ தான் போகிறாங்க ஓகே இவங்களாம் லைன்னா போகிறாங்க இந்த ஸ்கூலில் வந்து லைன்னா போகணும் லைனாக போடணுன்னா முட்டி போட வச்சிருவேன் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோன்னு சொல்லி மெரிட்டி எவ்வளோ லைனாக வைப்பாங்கல்ல அந்த மாதிரியே போகிறாங்க இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல ஒரு இது இருக்குது இதையும் வந்து அன்ஸ்க்ரூப் பண்ணி உள்ள இருக்கிறத எடுத்துருவோம் உள்ள இதுக்குள்ளே என்ன இருக்குது இதுக்குள்ளும் கேஸ் சிலிண்டர் தான் இருக்குது ரெண்டு கேஸ் சிலிண்டர் வந்து இப்போ இருக்குது எதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் கூப்பிட்டுருந்தேன் லாஸ்ட்டு அந்த ஸ்பெஷல் சைல்டு மட்டும் இருந்துச்சு அந்த பொண்ணவும் நான் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு ஏமா சீக்கிரம் போமா சீக்கிரம் போமா சீக்கிரம் போகாமா ம் கஷ்டப்படாமல் பொறுமையாகவே போ ஆனால் கொஞ்சம் வேகமா நாடை அவ்வளோதான் ம் ஓகே இந்த மொட்டை பையனும் போய்ட்டுருக்கேன் அந்த மொட்டை பையன் தான் வந்து கிராஃப்ட்ருங்க எல்லா இதையும் இன்னும் கிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கான் நமக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டாலு அப்புறம் அந்த மந்திர தண்ணி இருக்குது போஷன் சம்திங் அது எல்லாமே வந்து அந்த தான் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கான் அவனுக்குள்ளே எவ்வளோ தரம் இருந்திருக்கு பாருங்க அந்த பையனை பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கு அந்த சனியம் பிடிச்ச அந்த இது ஓகே இந்த பொண்ணு கூட நம்ம கூடவே போகணும் போலிங்க அப்போ தான் அந்த பொண்ணு வந்து போய்கிட்டே இருக்கும் ம் நானும் கொஞ்சம் தூரம் தான் கூட்டு வந்த அதுக்கப்புறம் விட்டு போயிட்டு அந்த பொண்ணு ஆதரி போயிடும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அந்த பொண்ணு வந்து பொறுமையாக போய்கிட்டே இருக்குது நாமளும் கூடவே பொறுமையாக போய்கிட்ருக்கோம் சரி ஓகே எல்லாம் முடிஞ்சு இப்போ இந்த டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு போவோம் என்னடாச்சு ஏம்மா அல்ற ஏம்மா அவங்களாம் போகிறாங்க ஏ பாப்பா எங்க போகிற எங்கேம்மா போகிற என்னங்க மேலே போகுது கீழே வழி தான் இருக்குது ஐயே எங்கே போகுதுன்னு தெரியலங்க அந்த பொண்ணு எங்கே போகுது இந்த பக்கம் எல்லாம் போனால் மாட்டிப்போம் சொன்னா கேளுமா போகாதம்மா ஆல்ரெடி உனக்கு அடிபட்டு இருக்குமா சொன்ன மாட்டினோங்க எதுக்கு இங்க வந்து பொண்ணு அட்டிக்கு இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை ஓகே இப்போதிக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து எங்கேயாவது போட்டால் ஆகணுமே எங்க போடுறதுன்னு தெரியலையே போட்டா அந்த நாசமா போனவங்க சவுண்டு கேட்டுரும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இங்கிருந்து தூக்கி கீழே போட முடியாதமா போ ஆ இங்கேயே விழுந்துருச்சு அச்சோ அங்கிருந்து தூக்கி போட்டால் கீழே விழுவோம் அவ கீழே போய் பார்த்துட்ருப்பான்னு நினச்சேன் அது இங்கேயே விழுந்து இங்கே வந்து நம்மளை மாட்டி விட்ருவோம் போல் சரி ஓகே இந்த இடத்துல டாய்ஸ் எல்லாம் இருக்குமே அந்த ரூம் எங்கே இருக்கிறதுக்குள்ளே எதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அன்லாக் பண்ணிட்டு எதுவுமே பார்க்காம போயிட்டோம் இந்த இடத்துக்கு வந்துட்டால் எதாவது நமக்கு கிடைக்கிதா டாய் கன்று அந்த பொண்ணு பார்த்தா கன்று வச்சு விளையாடுற மாதிரிலாம் தெரில அதனால் அதை தூக்கி போட்டுருவோம் அப்புறம் பியர் டாய் டெடி பேரு மேபி அந்த பொண்ணு வந்து இதுக்காக தான் அழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் சில்ட்ரனா ஸ்டார்டிங் டு பில்டு ஆட்டா இருப்பா அதுக்கு இல்லையா ஏன்டா இருங்கடா இந்த பொண்ணை நான் வந்து இன்னும் கூப்பிட்டு வரல ஐயோ எந்த வழியே போகணும் தெரியல ஓகே இந்த வழியை தான் போகணும் ஓகே அப்படி அழகா கீழே இறங்கி இருந்தாச்சு இப்போ போயிட்டு அந்த பாப்பா கிட்ட இது கொடுத்துருவோம் இந்தம்மா என்னங்க இது ஓகே ஓகே இதுதான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் இது இல்லை போலன்ட்டு ஓகே பாப்பா ஹாப்பி ஏமா நீ சீக்கிரம் போமா இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும் சொப்பன சுந்தரி வந்துகிட்டு இருக்கா சீக்கிரம் போ 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 பயமாவே இருக்கு அந்த மாதிரி ரெட் கலர் லைட் எரியற இடத்த பார்த்தா ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி லைட் எரியும் அதான் கொஞ்சம் பயந்துட்டேன் சரி ஓகே நினைச்சேன் நினைச்சேன் என்னடா இந்த சனியை முடிச்சு இது வரைக்கும் வராம இருக்காளே நினைச்சேன் நினைச்ச உடனே வந்துட்டா இவெல்லாம் யாரு வரலன்னு வேண்டாங்க சொல்லுங்க ஏதோ குழியில் விழுந்து சாவ மாட்டா இவ வேற உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ பேர் யாரா இவளுக்கு ஈவில் நன்று வச்சது ஈவி நன்லாம் இல்லைங்க இவன் வந்து அக்லி நன்னுங்க கேவலமா இருக்காங்க சீ எவ்வளோ அசிங்கம் ஓகே அப்படியே தலையே போக வேண்டியதுதான் யாரா இந்த டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுது முதுகலை குத்திட்டீங்களாடா பாவீங்களா ஐயோ இங்கிருந்து டெலிஃபோட்டாக தான் போனோம் ஓகே கலர் லைட் இருந்துச்சு சூப்பருங்க எப்பா கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட்டேன் அந்த பக்கம் இந்த பக்கம் வராமல் இருக்குது நம்மளவே அடைச்சி வச்சுட்டாங்க மாட்டிக்கிட்டோம் கதை முடிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியா நம்மளை காப்பாற்றிட்டாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தம்பி பாப்பா ஓகே எல்லாரும் டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் ஆனால் பாதி பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே பாருங்களேன் இதவே அப்படி கவுத்து போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து அவங்க எடுத்துருந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே நான் கூட கொஞ்சம் நேரத்தில் தப்பாக நினச்சிட்டேங்க எதுக்கிட்டால் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க வேலை செய்யற ஞாபகத்தில் இருக்கீங்களா அப்படிலாம் வேற பேசிக்கிட்டேன் இப்போதாங்க ஆனால் எனக்கே புரியுது அதை வச்சு தான் இவங்க பலூனே இருக்காங்க என்னடா சவுண்டு அது என்னடா பண்ணிட்டு இருக்க இலிய வச்சுக்கிட்டு யாரா அவன் சிரிக்கிறான் டேய் எங்க இவன் சைக்கிள் வாயிறான் போலீங்க டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க எளிய வச்சு வாயிலாம் ரத்தமாக இருக்கு இலிய பச்சை சாப்பிட்றான்னு நினைக்கிறான் ஆமாங்க இலியை பச்சை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஓகே இந்த பலூன் வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்களா அப்படியே வந்து இப்போ மேலே இதாகுது இந்த இடத்துல ஏதோ வைக்கணும் போடலாம் ஏதோ டாட் வேறு கட்டது என்னது ஸ்பேஸ் டு ப்ளேஸ் கேஸ் சிலிண்டர் ஊ தான் புரியுது 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 அதாவது நம்ம வந்து ரெண்டு கேஸ் சிலிண்டர் பார்த்தோம்ல அதை போய் இப்போ எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமா ஓகே அதே மாதிரி இவர் எதுக்கு முன்னாடி முன்னாடி வண்டி இருக்காருன்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு வரும் ஏன்னா அந்த டவுட் எனக்கும் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் இவர் வந்து நம்ம அந்த பக்கம் போகணுன்றதுக்காக அந்த வண்டியை வந்து திறந்து வச்சிருக்காரு அதை கொஞ்சம் கேப் விட்டுருக்காரு நாம அந்த பக்கம் போகணும்னு அதே மாதிரி வண்டி எதுக்கு பின்னாடி எடுத்து மறைச்சு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து அந்த சொப்பர சுந்தரி இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்றது மறைச்சு வைக்கிறாங்க ஏன்னா அந்த பக்கம் வந்து பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அவள் வந்தான் கண்டிப்பாக ஆபத்துன்னு சொல்லி தான் ஓகே இப்போதாங்க ஞாபகம் வருது அந்த ஸ்பெஷல் சைல்டு வந்து மேலே இருக்குது நம்ம அந்த பொண்ணை போய் கூப்பிட்டு வரணும் இப்போ வேறு அழுந்துகிட்டு இருக்குங்க பாவங்க அவள் என்னை விரட்டுறான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்கேயே விட்டு ஓடிட்டேன் ஏமா மாமா போயிடுவோம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிட்டு ஏமா நீ வேற ஏமா மாமா மாமானு உங்கள் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க சீக்கிரமாக போமா நான் உங்க நான் காப்பாற்றிட்டு உங்கள் அம்மாக்கிட்டே போய் சேர்த்துடுறேன்ம்மா நானும் எங்கள் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுமா சீக்கிரம் வாமா வாமா ஓகே அந்த பாப்பா வந்து நம்ம பொறுமையாக அந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த பாப்பா உள்ளே போச்சுன்னா சேஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஓகே எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா அம்மா அந்த டிக் ஆகலையே இன்னும் யாரா மிச்சம் மீதி இருக்கிறதாப்போ இந்த ஒரு பாப்பா மட்டும் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க நான் ஆனால் வேறு யாராக இருக்காங்க போல ஆனால் அது யாரும் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை ஓகே நமக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு டாஸ்க் தான் இருக்குது என்னென்னா அந்த சிலிண்டருக்கு பார்த்திங்களா அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்ற வச்சுட்டு மேலே பறக்க வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது சொல்லும் போது போகிற வழியில் அவர்கிட்ட மாட்டாம சரி ஓகே அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தூக்கி எங்கள் போட்டுருவோம் அங்கில் இப்போ நான் வந்து எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வந்தேன் டைம் நான் வேஸ்ட் பண்ணுறேன்னா அங்கிள் என்னங்க நீங்கள் என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க ஓகே நம்ம போயிட்டு என்ன பண்ணணும்னா டேரக்டாக போயிட்டு அந்த சிலிண்டரை போய் தூக்கிட்டு வந்துடுறேன் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து கீழே போயிட்டு அந்த சிலிண்டர் எடுத்துகிட்டு வர்றது மட்டும் தான் அது எதாவது ஸ்பெஷலாக நடந்த வேணும் உங்களுக்கு கட் பண்ணாமல் காட்டுறேன் ஓகே இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதாவது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நேராக போயிட்டு இன்னொரு சிலிண்டர் எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான் ஓகே இன்னொரு ஒரு சிலிண்டர் அழகாக தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ என்னடானா இதை வந்து நம்ம பற்ற வைக்கணுமா அந்த டார்ச் லைட்டை வந்து நான் போகும்போது எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டு போகிற இட்ல போட்டேங்க அந்த டார்ச் லைட்டை வந்து இப்போ எங்கே போட்டோன்னா சரியான ஞாபகம் வரமாட்டேங்குது இங்கே இங்கே ஏதோ தூக்கி போட்டு எங்கேன்னு தெரியலையே ஓகே இங்கே மினுக்குனுது ஆ இது இல்லை இங்கே எங்கேயாச்சும் தான் இருக்கணும் ஓ அதுமாதிரி தான் நின்று இருந்தோண்ணா ஓகே டார்ச் எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முன்ன வந்து டார்ச்சை பற்ற வச்சுட்டு வந்து அந்த சிஸ்டர் பிலிப்பாவை கொண்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த வாட்டி டார்ச் பற்ற வச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த பலூனை வந்து பற்ற வைக்க போகிறோம் பலூன் கிடையாது அந்த பலூன்லேருந்து அந்த சிலிண்டர் இருக்குது பார்த்திங்களா அந்த சிலிண்டர்லேருந்து கேஸ் வரும் அதை பற்ற வைக்க போகிறோம் அதை பற்ற வச்சோம்னா நெருப்பு வரும் நெருப்புலேருந்து அந்த ஏர் பலூன் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும் அதை தான் இப்போ நான் வந்து பண்ண போகிறேன் ஓகே இதை பற்ற வச்சாச்சு இதை அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான் டெலிபோட்டு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி போணுங்க அப்படி இல்லாட்டி நம்ம மாட்டிப்போம் இங்கே டேரக்டாக ஒரு டெலிபோட் ஆக முடியுமா கமான் ஜோ ஒரே ஒரு டெலிபோர்ட் அவ்வளோதான் இங்கே சூப்பர் போடு வேற லெவல் இப்போ இதை பத்திர வச்சிட வேண்டியதுதான் ஆ அவ்வளோதான் போடு வேற லெவல் பத்திக்கிச்சு இப்போ எல்லாமே வந்து நம்ம முடிச்சிட்டோம் இதுக்கு மேலே வந்து கட்சியின் மட்டும் தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகே ஓகே பலூன் வந்து மேலே ஏறுது மேலே ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா தக்காளி ட்விஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பலூனில் ஒரு ஓட்ட ஆயிடுச்சு அதை தைச்சே ஆகணும் அதனால் போயிட்டு ஒரு ஊசிக்கு நூலு எடுத்துகிட்டு வாப்பா அப்படி சொல்லி அமிச்சு அனுப்பிச்சிருவாங்க எதுவும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஏன் அங்கிள் நீங்கள் வேறு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு ஐயோ சரி விடுங்க பாவமாக இருக்குங்க எல்லாரையும் பார்த்தா ஓகே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கூடு வேறு லெவலு ஆ டேர் பிள்ளுன்னு ஸ்ட்ரைட்டாக நின்றுச்சு இப்போ எல்லா குழந்தைங்களும் வந்து அதுக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் கம்மெண்ட்ரா பாய்ஸ் எல்லாருமே உள்ளே ஏறுங்கடா நான் உங்களுக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சே அவ்வளோதான் நண்பர்களே ரொம்ப சந்தோஷம் பலூன் வந்து ஒர்க் ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து ஒருத்தன் மீனை போச்சு மீன்ன்றேன் எளியை போட்டு கடிக்கடினு கடிச்சிக்கிட்டு இருக்கான் எதுக்கு இப்படி கடிக்கிறான்னு ஒன்றும் தெரியல ஃபியூச்சரில் வந்து இவனை வச்சு ஏதாவது படம் எடுத்துருவாங்க உங்கள் தூரத்தில் என்ன இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு ராடோட ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி அங்கே இருக்குங்க ஐயோ ஐயோ என்ன அது இப்போதான் பார்க்குறேன் இல்லை ஆல்ரெடி பார்த்தத மறந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன்னா எனக்கு தெரியல அவன் அவன் என்னென்ன கவலையில் இருக்கான் இங்க ஒருத்தவன் உட்காந்து எலியை போட்டு கடிக்கடி கடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மனுஷனடா எல்லாம் ஏன்டா இப்படி பண்றீங்க இவனை வச்சு ஏதாவது ஒரு பேய் கேம் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி எலியை போட்டு கடிக்கடி கடிச்சிக்கிட்டு இப்போ இவன் என்ன சொல்றான் தெரியுமா இவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவனோட பேரண்ட்டோட ஃப்ரிட்ஜ் இருக்கும் பாத்தீங்களா அதுக்குள்ள இருக்கிற கறி எல்லாம் போட்டு சாப்பிட போறான்னா அது இன்னும் அங்கேயே இருந்தா அப்படின்னு சொல்றான் ம் ஓகே அந்த பக்கம் ஈவ்ல வந்து எட்டி போகிறாங்க போறாங்க பாத்தீங்களா இவர் கரெக்டாக வந்து அந்த வேனை வச்சு மறைச்சிட்டாருங்க சூப்பருங்க இல்லாட்டி உள்ளே வந்துருப்போம் போல் எங்கடா போறீங்க இங்கே வாங்கடா வாங்குடா டே அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிருப்பா இல்லாட்டி ம் சரி ஓகே நல்லது தான் எல்லா பசங்களும் உள்ளே ஏறினதுக்கப்புறம் நம்ம ஏறி போவோம் ஓகே இப்போ வந்து எல்லா பசங்களும் உள்ளே ஏறிட்டாங்க இப்போ அந்த அங்கிள் மட்டும் தான் இருக்கார் அவரும் ஏறினதுக்கப்புறம் நம்ம ஏறிடுவோம் வாங்க அங்கிள் சீக்கிரம் வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பவும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்தியாச்சு மாஸ் காட்டியதாக உணர்ந்து கொண்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் கமன் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க நீங்கள் உள்ளே போனால் நானும் உள்ளே வந்துடுவேன் ஓகேங்க இப்போ நானும் உள்ள வந்துட்டேன் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான் சூப்பருங்க நம்ம வந்து கேட்போம் எப்பிக்கா பண்ணி முடிச்சுட்டோம் வேற லெவலில் அந்த சொப்பனை சுந்தரிக்கிட்ட நான் இது வரைக்கும் அடியை வாங்கலை அடி வாங்காமல் சந்தோஷமா முடிச்சிட்டேன் ஆனால் அவள் மூஞ்சை பாருங்களேன் சாணி எடுத்து மூஞ்சில அடிச்ச மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நாங்கள்லாம் தப்பிச்சிட்டோம் கேளுங்கடா நாங்கள் தப்பிச்சிட்டோம் எப்படி நாங்கள் தப்பிச்சுட்டோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போறோம் சொப்பனை சுந்தரி கேக்குதா

இந்த கேமை நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இப்போ அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது நம்ம ஈவில்லன் விளையாடி எப்படி பண்ணும்போது அவள் ஒன்று பண்ணால் பார்த்தீங்களா அதை தான் இப்போவும் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அந்த டோருக்கு போயிட்டு அங்கே வச்சு அந்த ஆமர் வந்து குழந்த மாதிரி கொஞ்சம் விளையாட போகிறான்னு தான் நினைக்கிறேன் கரெக்டாக நம்மளோட இதுக்கு வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஓகே இது என்ன தான் இந்த கதைப்படி நமக்கு வந்து ஈவில் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஆளை தெரிஞ்சாலுமே இந்த கதப்படி பார்த்திங்கன்னா அவளும் வந்து இதில் பாதிக்கப்பட்டவ தான் எப்படி சொல்கிறது அவள் அவளோட குழந்தைய காப்பாற்றணும்னு நினச்சி இதெல்லாம் பண்ணா கடைசியில் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு தலையெழுத்தாக முடிஞ்சிருச்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும்போது அதை நம்ம செலப்ரேட் பண்ணணும் நம்ம வெற்றிகரமாக இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதனால் லைக் போடுறது தப்பு இல்லை லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போடுங்க ஓகே மக்களே இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களும் இருந்து விழை பெறுவது நிக்கேஷ் லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா பை பாய்